விமானங்கள் ஏன் 35,000 அடி உயரத்தில் பறக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது தரையிலிருந்து சுமார் 6.2 மைல் உயரத்தில் பறக்க காரணம் என்ன? என்றைக்காவது யோசித்துள்ளீர்களா? 15,000 அடி அல்லது 10,000 அடி உயரத்திலோ அல்லது உயர்ந்த கோபுரங்களிலிருந்து கொஞ்சம் உயரத்தில் பறந்தால் என்னவாகும் என யோசித்துள்ளீர்களா? அதற்கான விடையைத்தான் இந்த வீடியோவில் நான் பார்க்கப் போகிறோம். வர்த்தக மற்றும் பயணி விமானங்கள் 35,000 அடி உயரத்தில் பறக்க சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. அதில் முதல் காரணம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி ஆகும். அதாவது காற்றுத்தடையை குறைத்து எரிபொருள் சிக்கனத்தை குறைப்பதாகும். வர்த்தக விமானம் அசாத்தியமான உயரத்தில் பறக்க முக்கிய காரணம் காற்றுத்தடையை குறைப்பதாகும். காற்றுத்தடை அதிகமானால் எரிபொருளின் செலவும் அதிகமாகும். வானத்தின் மேலே செல்ல செல்ல காற்றின் எதிர்ப்பு குறைவாகும். எனவே அதிக உயரத்தில் பறக்கும் விமானத்திற்கு எதிர்ப்பு குறைவாக காணப்படுகின்றது. அதாவது குறைவான உயரத்தில் காற்றின் அடர்த்தி அதிகமாக காணப்படுகிறது. அதிக அடர்த்தியான காற்று மூலக்கூறுகள் வழியாக விமானம் பறந்து செல்ல அதிக எஞ்சின் ஆற்றல் தேவைப்படுகின்றது. எஞ்சின் ஆற்றல் அதிகரிக்கும் போது எரிபொருள் தேவையும் அதிகமாக செலவழிகின்றது. இதனால் ஒரு விமான பயணத்தின் செலவு மிகவும் அதிகமாகிவிடுகின்றது. அதே நேரத்தில் அதிக உயரத்தில் குறைவான அடர்த்தி கொண்ட காற்று மூலக்கூறு வழியாக விமானம் பறந்து செல்லும்போது விமானமானது குறைவான இன்ஜின் ஆற்றல் உபயோகித்து எளிதாக பறக்கின்றது. இதனால் பெருமளவு எரிபொருள் செலவு குறைவதால் விமான பயணச் செலவு மிகவும் குறைகின்றது. இது கிட்டத்தட்ட 35,000 அடி உயரத்தில்தான் சாத்தியம் என்பதாலேயே பயணிகள் மற்றும் வர்த்தக விமானங்கள் அத்தகைய உயரத்தில் பறக்கின்றன. பயணிகள் மற்றும் வர்த்தக விமானங்கள் அத்தகைய உயரத்தில் பறக்க மற்றொரு காரணமும் உள்ளது. அது வானிலை தொடர்பான நிகழ்வுகளை தடுப்பதாகும். அதாவது 35,000 அடிக்கு உயரமாக அடிக்கும் காற்று நிலையானதாக இருக்கும். எனவே புயல் காற்று, இடி, முழக்கம், மேகமூட்டம், மழை போன்ற வானியல் நிகழ்வுகளால் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்த்துவிடலாம். விமானங்களால் மேகங்கள் ஊடாகவும் புயல் காற்றிலும் பறக்க முடியும் என்றாலும் அதிகமான ஏர் ட்ரிபுலன்ஸுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதிகமான ஏர் ட்ரிபுலன்ஸானது பயணிகளுக்கு அசௌகரியத்தை உருவாக்குவதோடு சில சமயங்களில் விமானத்திற்கே கூட பிரச்சனையை உருவாக்கிவிடும். இதனை விரும்பாத விமான நிறுவனங்கள் தங்கள் பயணிகளுக்கு ஒரு சௌகரியமான பயணத்தை தரும் பொருட்டு தங்கள் விமானங்களை 35,000 அடி உயரத்தில் பறக்க அனுமதிக்கின்றனர். மேலும் இன்றைய காலகட்டத்தில் அசாத்தியமான முறையில் உயர்ந்து நிற்கும் தொலைத்தொடர்பு கோபுரங்களும் கட்டிடங்களும் பரவலாக கட்டப்பட்டு வருகின்றன. எனவே இவை அனைத்து வகையான தரை கட்டமைப்புகளை கருத்தில் கொண்டுதான் விமானங்கள் குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல்தான் பறக்க அனுமதிக்கப்படுகின்றன. ஓர் விமானம் 35,000 அடி உயரத்தில் பறந்தால் அதற்கு பறவைகளால் ஏற்படும் பிரச்சனைகளும் தவிர்க்கப்படுகின்றன. மேலும் வானில் பறக்கும் ஒரு விமானத்திற்கு முக்கிய எதிரியாக இருப்பது பறவைகள்தான். பறவைகள் விமானத்தில் மோதுவதால் பெரும்பாலும் விமானங்கள் விபத்துக்குள்ளாகின்றது. ஆனால் 35,000 அடிக்கு மேலே எந்தவிதமான பறவைகளும் பெரும்பாலும் பறப்பதில்லை. விமானங்கள் 35,000 அடிக்கு உயரமாக பறப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும். மேலும் 35,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் ஒரு விமானம் பழுதடைந்து வீழ்ச்சியடையும் போது தரையை தொடுவதற்கு அதிகபட்ச கால அவகாசம் கிடைக்கின்றது. இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி விமானத்தின் பழுதை சரி செய்து மீண்டும் வானில் பறக்க விட இயலும். ஆனால் குறைவான உயரத்தில் பறக்கும் விமானத்தில் இது சாத்தியமில்லை. இத்தகைய அனைத்து காரணங்களினால் தான் விமானங்கள் பொதுவாக 35,000 அடி உயரத்திற்கு மேல் பறக்கின்றன. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம்.